வணக்கம். நாங்கள் MFOUR அகாடமி சேனலில் பெட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதில் நாங்கள் வளர்க்குற பேர்ட்ஸ், பெட் பேர்ட்ஸோட லைஃப் ஸ்டைல், பிஹேவியர், க்ரோத், அது என்ன செட்டப் பண்ணுறோம் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். நாங்கள் மதுரையில் ஒரு 15 வருஷமாக நாங்கள் பேர்ட்ஸ் வளர்க்குறோம். இப்போ நாங்கள் ஹொசூரில் இருக்கோம். ஹொசூர்லேயும் அந்த சேம் செட்டப் நாங்கள் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக நாங்கள் மதுரையிலேருந்து எப்படி பேர்ட்ஸை கொண்டு வந்து இங்கே செட்டப் பண்ணுறோம் எல்லாமே இந்த பெட் மேட்ரிக்ஸ் சேனலில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இது நாங்கள் மதுரையிலேருந்து கொண்டு வந்த எங்களோட பேர்ட்ஸ் தான். இதில் ரெண்டு பேர்ட்ஸ் மட்டும் திருநெல்வேலியிலேருந்து வாங்கினோம். இது எல்லாமே 2 மந்த்ஸ் பேர்ட்ஸ். பாருங்கள் இந்த பேர்ட்ஸ் காக்டைல் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு. இது 2 மந்த்ஸ் பேர்ட்ஸ்னால ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இது சாப்பாட்டுக்காக இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இந்த கேஜில் இருக்கிற எல்லா பேர்ட்ஸுமே 7 மந்த் பேர்ட்ஸ், செமி அடல்ட். இது எல்லாமே நாங்கள் மதுரையில் ப்ரீட் பண்ண பேர்ட்ஸ் தான். ஸோ இதில் லூட்டினா, கிரே காக்டைல் எல்லாமே இருக்கு. இந்த சின்ன 2 மந்த் பேர்ட்ஸ் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கு. ஸோ இது நாங்கள் ஓசூரில் செட்டப் பண்ண கேஜ். ஸோ இது நாட் அ ரெடிமேட் கேஜ். நாங்களே இது 3-2 சொல்லி நாங்களே இது செட்டப் பண்ணோம். கீழே க்ளீனிங் ட்ரேயோட, ஸோ அதில் இருக்க கம்பு கூட நாங்கள் மரத்தில் இருந்து நாங்களே உடச்சி வச்சுருக்கோம். ஸோ இது 3 லேயர்ஸ் இருக்குது இதில். ஸோ நம்ம 3 டேஸ் ஒன்ஸ் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே ட்ரே இருக்கிறதுனால ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் பேர்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு ப்ரீடிங் ஏரியா க்ளோஸில் இருக்குது எல்லாமே சின்ன பேர்ட்ஸ்னால். ஸோ நாங்கள் மதுரையிலேருந்து ஃபுட்டு கூட கொண்டு வந்தோம். இது கனவா உடுன்னு சொல்லுவாங்க, கடல் முறை. இது ரொம்ப குவாலிட்டி கால்சியம் பேர்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் அது ஃபுல்லாமே ஃபுட்டு தான், தென்னை, எல்லா விதமான மில்லட்ஸும் அதில் இருக்குது. இந்த ட்ரே கூட நாங்கள் மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் புதுசாக. கிண்ணம், எற வைக்கிற கிண்ணம், ட்ரே எல்லாமே. ஸோ நாம் இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி பேர்ட்ஸ் நம்ம ப்ரீட் பண்ணலாம், எப்படி நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணலாம், எப்படி வளர்க்கலாம், அதுதான். இப்போ நாங்கள் புது கேஜ்குள்ளே அதை ஓப்பன் பண்ணி விடுறோம். பாருங்கள் ஒவ்வொன்றா எவ்வளோ அழகாக உள்ள என்ட்ரி ஆகுதுன்னு. ட்ராவல் கேஜிலேருந்து இப்போ அதோட ஆக்சுவல் கேஜுக்கு இப்போ அது ஒன்றா போகுது. சில பேர்ட்ஸ் மட்டும் போகாமல் இருக்குது, அதுவுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா பேர்ட்ஸுமே கொஞ்சம் பயப்படும் புது இடம் செட் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் செட் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அதுவே உள்ளே போகுது. எல்லா பேர்ட்ஸுமே இப்போ அதோட கேஜுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ நியூ பிளேஸ்னால அது ஒரு மிரட்சியாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன். இனி அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பேர்ட்ஸ் எப்படி அடாப்ட் ஆகுது இந்த நியூ பிளேஸ்க்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன்.
ஸோ நாம் எல்லோரும் சேர்ந்து பேர்ட்ஸ் வந்து எப்படி வளர்க்கலான்றத இந்த சேனலில் பார்க்கலாம். நிறைய பேர் பேர்ட்ஸ் லவ்வர்ஸ் இருப்பீங்க, அவங்களுக்கு இந்த பிளேலிஸ்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு பேர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 2 மந்த்ஸ் பேபிஸ், இந்த பேர்ட்ஸையும் நாங்கள் ட்ராவல் கேஜிலேருந்து உள்ளே மாற்றுறோம். ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம சேஃபாக இருப்போமான்றத யோசித்து உள்ளே இறங்குது. நாங்கள் இதுக்கு வச்சுருக்க நேம் வந்து மிக்கி, மிக்கி ஃபஸ்ட்டு உள்ளே இறங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து நியூவாக வாங்கின பேர்டு, அதுவும் வந்து இந்த கம்பிலாம் உறுதியாக இருக்கான்னு கடிச்சு பார்த்துட்டு சேஃபாக இருக்குன்னு நம்பி உள்ளே இறங்குது. நெக்ஸ்ட் இது ஸ்பைக், இதோட நேம். நான் இது ஹேண்ட் ஃபீடிங் பண்ணோம், அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பைக்குக்கு வந்து சந்தேகம், இந்த இடம் நம்மளுக்கு சேஃபாக இருக்குமா இல்லையான்னு. ஸோ நான் தள்ளி விட்டதுக்கப்புறம் தான் உள்ளே போகுது. நெக்ஸ்ட் இது திருநெல்வேலியிலேருந்து வாங்கின பேர்ட், நியூ பேர்ட், அது பறந்தே உள்ளே போகுது. ஸோ 4 ஸ்மால் பேர்ட்ஸ், 2 மந்த்ஸ் பேபிஸும் உள்ளே இறங்கிடுச்சு. ஸோ இவங்கெல்லாம் எப்படி இந்த இடத்துல அடாப்ட் ஆகிறாங்க, எப்படி வந்து ஹாப்பியாக இருக்க போகிறாங்கன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப எங்கே இருக்கோம் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் வாங்கின ஃபுட்டு, பேர்ட்ஸுக்கு வாங்கின ஃபுட்டு, திணை, குதிரவாளி, சாமை, சூரியகாந்தி விதை, பச்சைப்பயிறு, சுண்டல். ஸோ என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் வைக்கணும் ஹெல்த்தியாக வளர்க்குறதுக்கு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஓரளவுக்கு எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கீழே இருக்க பேபிஸும் செட்டில் ஆகிட்டாங்க, 4 பேரும் நல்லா இற சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக பறந்து பறந்து உள்ளே விளையாண்டுட்டுருக்காங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.